த்ரில்லர் பேருக்கேற்ற மாதிரி இது ஒரு த்ரில்லிங்கான நாவல் தான். இந்த தெலுங்கு நாவல் எழுதினவர் எண்டமுரி வீரேந்திரநாத். இதோட தமிழ் பதிப்பு தான் நான் படித்தேன். கௌரி கிருபானந்தன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. எண்டமுரி வீரேந்திரநாத்தோட நிறைய நாவல்கள் தெலுங்கில் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. 7 படங்களில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் கமல் கூட நடிச்சிருக்காரு. திரைப்படத்துக்கு வசனம் எழுதினதுக்காக இவருக்கு ஜனாதிபதி விருது கிடச்சிருக்கு. 1982 வருடம் ஆந்திர முதலமைச்சர் என் ராமாராவுக்கு அடுத்து ஆந்திராவில் 2வது பிரபலமடைந்தவராக இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இந்த கதையில் அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொருத்தர் எது எதுக்கெல்லாமோ தவம் இருந்திருக்காங்கன்னு. ஒரு சில பேர் பெரிய வரம் வேணும்னு தவம் இருந்திருக்காங்க, ஒரு சில பேர் முக்தி வேணும்னு தவம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் காதலுக்காக தவம் இருந்திருந்தான்னா அது எப்படி இருந்திருக்கும், அதனால் அவனால் என்னென்ன செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் வித்யாதரி. அந்த பெண் தன்னோட வாழ்க்கையில் நடந்த கடந்த கால கசப்பான நிகழ்வுகளால் ஆண்களையே வெறுக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தன் சக ஊழியரான சக்கரதர் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி அவள் பிரச்சனைகளில் சிக்கி முழிச்சுட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்த அனுதீப் அப்படின்ற ஒருத்தர் இந்த பெண்ணை காப்பாத்துறாரு. உண்மையிலேயே அந்த அனுதீப் யாரு, அவரோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையை படிக்கும்போது அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஆவல் நமக்குள்ளே தூண்டிக்கிட்டே இருக்கும். நாம் இப்படி நடக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறையவே இருக்கும் இந்த கதையில். இதுக்கும் மேலே ஒரு த்ரில்லிங்கான கதை அப்படின்றதையும் தாண்டி மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், பகுத்தறிவு மட்டும்தான் வித்தியாசம். அதனால் ஒரு மனிதன் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அந்த செயலால் தனக்கு ஏதாவது ஒரு லாபம் வருமோ இல்லை ஒரு ஆதாயம் கிடைக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கிறதே அந்த செயலாக போய் முடியுது அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக நிறைய இடங்களில் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.